அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் மழைக்காலத்தில் பரவி வரும் டெங்கு மற்றும் காய்ச்சல் நோய்களை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு தவறிவிட்டது. இதனால் கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். தொடர் மழை பெய்யும் சூழல் இருப்பதால் போர்க்கால அடிப்படையில் அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு வருவதால் பேருந்து நிலையம் AFD மைதானத்திற்கு மாற்றப்பட உள்ளது. ஏற்கனவே கடலூர் சாலை போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை, மேலும் நீதிமன்றம், ரயில்வே கேட் ஆகியவை இருப்பதால் AFD மைதானத்திற்கு பேருந்து நிலையத்தை மாற்றக்கூடாது என்று கூறினார். புதுச்சேரி ஆன்மீக பூமி. புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அரைகுறையாடையுடன் கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வருகிறார்கள். எனவே கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆடை கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்றும் அன்பழகன் கேட்டுக்கொண்டார். எதிர்காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறதுக்கு பிற மாநிலத்தில் இருக்கிறவங்க அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும். ஏன்னா ஒரு காலத்தில் கோவான்னா அது வந்து கோவாவா, அது வந்து அங்கே வந்து வந்து என்ன கிட்ட ஒரு வந்து வந்து விபச்சாரம் நடக்கிற மாநிலம், லேடிஸ்லாம் குடிப்பாங்க, கும்மாளம் போடுவாங்கன்ற நிலைப்பாடு இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து கொண்டு இருக்குது. வாரத்தில் 3 நாட்கள், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாளுமே புதுச்சேரி மாநிலத்தவர்களுக்கு இந்த நகரப்பகுதி சொந்தம் இல்லை. வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு தான் இந்த நகரப்பகுதி சொந்தம். அவங்க சுதந்திரமாக இருக்கலாம். அவங்க எங்களை பொறுத்த மட்டும் என்னென்னா இந்த வழிபடக்கூடிய தலங்கள், இப்போ சிவன் கோயில், பிள்ளையார் கோயில், இந்த சர்ச்சு, இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு ஆடை கட்டுப்பாடை அந்தந்த நிர்வாகம் வந்து ஏன் விதிக்கக்கூடாது? இப்போ நேற்று தினம், நேற்று முன்தினம் வந்து தஞ்சாவூருடைய பெரிய கோயிலில் அந்த நிர்வாகம் ஆடை கட்டுப்பாடை விதித்திருக்கிறாங்க. யாருமே வந்து புடவை கட்டின்னு வரணும், வேட்டி கட்டின்னு வரணும், பேண்ட்டு போட்டுன்னு வரணும், சாவில் போட்டுக்கணும், சுடிதார் போட்டுன்னு வரணும். கடுமையான தண்டனையோடு வந்து அந்த கோயில் நிர்வாகம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுமாரி நம்ம வந்து வந்து ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்த விநாயகர் கோயிலுக்கும் இந்த சர்ச்சி போன்ற இடத்துக்கும் வழிபடக்கூடிய தலத்துக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஆடை கட்டுப்பாடுடன் உள்ளே வருவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.